ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது அவங்களுடைய வெஜினல் பகுதியில் ஒரு கட் பண்ணி ஒரு தையல் போடுவாங்க. அதை வந்து எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. அந்த தையல் போடும்போது நம்மளுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, அந்த இடத்த எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க, என்ன காரணத்தினால நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து தையல் போடுறாங்க, அந்த தையல் போட்ட பிறகு எவ்வளோ நாளில் அந்த புண்ணுகள்லாம் ஆறும், யாருக்கெல்லாம் இந்த வெஜினல் பகுதியில் வந்து கட் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, யாருக்கு கட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, எந்த நேரத்தில் கட் பண்ணுவாங்க, எத்தனை விதமாக அதாவது எத்தனை வகையில் வந்து அதை கட் பண்ணுவாங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பெண்களுமே கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு டெலிவரி ஆகப்போது இந்த மாதிரியான கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் பயப்பட மாட்டீங்க. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் நீங்கள் சடனாக அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படி பண்ண போகிறோன்னு சொல்லும்போது இன்னும் நீங்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, நம்மளுக்கு இது தான் பண்ண போகிறாங்க, அந்த பயம் இருக்காது. கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்களையும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எபிசியோட்டமினா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய வெஜினல் பகுதியில் எதுக்காக கீறி விடுறாங்க, என்ன காரணத்தினால கீறி விடுறாங்கங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு டெலிவரி ஆக போகிற அந்த நேரத்தில் குழந்தை வந்து வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய வெஜினல் பகுதி வந்து குழந்தை வெளியில் வர்றதுக்கு தேவையான இடம் வந்து இருக்காது. அதனால தான் வந்து நம்மளுடைய பிறப்புறுப்பில் வந்து கட் பண்ணி விடுவாங்க. இந்த பிறப்புறுப்பில் வந்து கட் பண்ணும்போது எந்த பகுதியை கட் பண்ணி விடுவாங்கன்னா நம்மளுடைய வெஜினல் பகுதியும் அதாவது ஆசன வாய்க்கும் இடையில வந்து பெரினியம்னு ஒரு தசைப்பகுதி இருக்கும், அந்த பகுதியை தான் கட் பண்ணி விடுவாங்க. அப்படி கட் பண்ணி விடும்போது நம்மளோட வெஜினல் பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தை வந்து நல்லா சேஃபாக வெளியில் வர்றதுக்கு தேவையான இடம் வந்து அதுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பிறப்புறுப்பில் கட் பண்ணுற இந்த செயல்முறையை தான் வந்து எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. இந்த எபிசியோட்டமி வந்து யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க, என்ன காரணத்தினாலலாம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் முதல்லையே சொன்னேன், குழந்தையோட தலை வெளியில் வர்றதுக்கு தேவையான இடம் இல்லாதனால தான் நம்மளுக்கு கட் பண்ணுவாங்க. இதை தவிர மற்ற ரீசன் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில பெண்களுக்கு வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் குழந்தை வந்து வெளியில் வரவே வராது, நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். எவ்வளோதான் கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி வந்து ஓப்பன் ஆகாது. இதனால் குழந்தை வந்து வெளியில் தள்ளி வெளியில் வர முடியாது. அந்த நேரத்தில் நம்மளோட டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி குழந்தையோட தலையை வெளியில் எடுக்கிறதுக்காக தேவையான இடத்த வந்து உருவாக்குவாங்க. இதை தான் வந்து எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. இதை தவிர குழந்தையோட இதய துடிப்பு வந்து ரொம்ப கம்மியாகும் போது குழந்தையை நம்ம சீக்கிரம் வெளியில் எடுத்தாகணும். குழந்தையோட இதய துடிப்பு கம்மியாகும் போது உடனே குழந்தையை வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த எபிசியோட்டமி பண்ணுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப நேரமாக பெயின் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் குழந்தையோட தலை வந்து வெளியில் வராது. குழந்தையோட தலைப்பகுதி அவங்களுடைய பெரினியம் பகுதிக்கு பக்கத்திலே இருக்கும். அவங்க வந்து எவ்வளோதான் புஷ் பண்ணி வெளியில் தள்ளணும்னு நினச்சாலும் அந்த குழந்தை வந்து வெளியில் அவங்களால தள்ள முடியாது. அந்த நேரத்தில் இந்த முறையை வந்து பயன்படுத்துவாங்க. இதை தவிர குழந்தை வந்து பனிக்குடத்தோட நீரை வந்து குடிச்சிருச்சு அல்லது சீக்கிரமே குழந்தைய வந்து வெளியில் எடுத்தாகணும். குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உருவாயிடுச்சுன்னா உடனே நம்மளுக்கு இந்த எபிசியோட்டமியை ஃபாலோ பண்ணி குழந்தைய வந்து வெளியில் எடுத்துருவாங்க. நம்மளுடைய பெரினியம் பகுதியை கட் பண்ணும்போது ஃபோர்செப்ஸ் மூலம் தான் கட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப பெயின் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டுருவாங்க. அந்த இடமே அப்படியே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணினாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்காது, வலியும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு வலி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பயப்படுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பெரினியம் பகுதியை வந்து கீழ்ப்பகுதியிலையும் கட் பண்ணி விடுவாங்க, சைட்லேயும் வந்து லைட்டாக வெட்டி விடுவாங்க, இல்லை கட் பண்ணி விடுவாங்க. நம்மளுடைய பிறப்புறுப்பில் வந்து இந்த கட் பண்ணுற இதுலேயே நாலு வகையாக கட் பண்ணி விடுவாங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ணலாம், இல்லை மேல் பகுதியில் கட் பண்ணலாம். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்மளுடைய பெரினியம் பகுதியோட மேல் பகுதியில் இருக்கிற தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணி விடுவாங்க. இதை வந்து முதல் நிலை எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. இதுவே தோல் பகுதிக்கு அடியில் இருக்கிற திசு பகுதியில் வந்து கட் பண்ணி விடுவாங்க, இது வந்து இரண்டாம் நிலை எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க.
ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க இந்த ரெண்டு வகையும் கட் பண்ணி விட்டால் கூட குழந்தை வந்து வெளியில் வர முடியாது. அதனால் ஆசன பகுதி பகுதிக்கு சுற்றி இருக்கிற தசை பகுதியில் நல்லா கட் பண்ணி விடுவாங்க. இதை வந்து மூன்றாம் நிலை எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு ஆசன வாய் பகுதியை சுற்றி கட் பண்ணால் கூட குழந்தை வந்து வெளியில் வராது. அதனால் அவங்களுடைய மலக்குடலுக்கு பக்கத்தில் சளி மாதிரியான ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி குழந்தைய வந்து ஈஸியாக வெளியில் எடுத்துருவாங்க. குழந்தை வந்து வெளியில் வந்ததுமே நம்மளுக்கு வந்து எந்த ஃபீலுமே இருக்காது, நம்ம ஒரு மயக்கமான நிலையில் தான் இருப்போம். அந்த நேரத்தில் இந்த தையல்கள்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ கட் பண்ணி விடுறதுலே ரெண்டு வகையாக கட் பண்ணி விடுவாங்க. எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணி விடுவாங்கிறங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா செங்குத்து கீறல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒன்று பார்த்தோன்னா நடுத்தர பக்கவாட்டு கீறல்னு சொல்லுவாங்க. இப்போ செங்குத்து கீறல்னால் எந்த மாதிரி கட் பண்ணுவாங்க, எவ்வளோ சென்டிமீட்டர் கட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுடைய பிறப்புறுப்பில் இருந்து மலக்குடல் வரைக்கும் செங்குத்தாக, அதாவது நேராக வந்து கட் பண்ணி விடுவாங்க. இப்படி கட் பண்ணி விடுறதுனால இந்த புண்ணு வந்து ரொம்ப ஈஸியாக ஆறிடும். உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் இருந்து மலக்குடல் வரைக்கும் 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் கட் பண்ணி விடுவாங்க. இது வந்து இரண்டாவது வகை, அதாவது நடுத்தர பக்கவாட்டு கீறல்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து உங்களுடைய பிறப்புறுப்பில் இருந்து மலக்குடல் வரைக்கும் கொஞ்சம் சாய்வாக கட் பண்ணி விடுவாங்க. இதுவும் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே ஆறிடும். நமக்கு இந்த எபிசியோட்டமி வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் இந்த ஸ்டிச் ஆடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் தவிர்க்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா அந்த இடத்த வந்து எப்பயுமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிடணும். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்கன்னா அதை சுற்றி இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கணும். ஏதாவது வீக்கமோ இல்லை ரொம்ப வலியோ உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை போய் உடனே செக் பண்ணணும். ஏன்னா வீக்கமோ வலியோ இருந்ததுன்னா நீங்கள் உடனே போய் செக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை இன்னும் வீக்கம் அதிகமாகிட்டே இருக்கும், உங்களுக்கு வலியும் இன்னும் அதிகமாகும். ஒரு 1 மந்த்தோ இல்லை 1.5 மந்த்தோ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகிருக்கு, இருந்தாலும் நீங்கள் உட்காந்து எந்திக்கும் போது அந்த புண்ணு வந்து ஈஸியாக ஆறாது. இதுவே ஒரு 1 மந்த் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பெட் ரெஸ்ட் மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆறிடும். அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக எல்லா வேலையும் கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த எபிசியோட்டமி நீங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கணவன் மனைவி வந்து ஒரு குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு டெலிவரி ஆகி சேர்ந்துருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்து இருக்கும்போது கூட உங்களுக்கு அதிகமான வலிகள் வந்து உருவாகலாம். உங்களுக்கு தையல் போட்டிருக்கிற பகுதியில் இருந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டதுன்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் செக் பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி தையல் போட்டிருந்தது ஒரு 15 டேஸ் கழித்து ஒரு தடவை நீங்கள் டாக்டரை செக் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், சுடுதண்ணிலெல்லாம் குளிக்கலாமா, இதை சுற்றி நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அல்லது ஒரு 30 நாள் கழிச்சாவது உங்களோட குழந்தையோட வெயிட்டும் சரி இதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த புண்ணு வந்து ஆறியிருக்கா இல்லையா. மேபி ஒரு சில பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வெளிப்பகுதியில் வந்து நல்லா ஆறியிருக்கும், ஆனால் உள்பகுதியில் வந்து இன்னும் ஆறாமையே இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நம்ம இனிமேல் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்னு நினைப்பாங்க. நீங்கள் அதுவே டாக்டரை போய் செக் பண்ணும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மேல் பகுதியில் மட்டும்தான் நல்லா கிளியராக இருக்குது, இன்னும் உள்பகுதியில் வந்து அந்த வலிகள் எல்லாமே இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் வலி வந்து ரொம்ப அதிகமாகிடும். எப்பயுமே நீங்கள் ஏதாவது குழந்தை பிறந்த ஒரு 30 டேஸில் ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்கள் வெயிட் செக் பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், இல்லை இப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி சி செக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தடவை போய் எல்லாமே ஒரு செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைராய்டு இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா தைராய்டையும் செக் பண்ணிவிட்டு சுகர் இருந்ததுன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சுகர் இருக்குது எவ்வளோ தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்து கழித்து நீங்கள் செக்அப் போகும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் ஆரம்பிச்சிடும். சரி ஓகே இனிமே இதுதான் நம்மளுடைய பாடி கண்டிஷன் சொல்லிட்டு அதனால நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.